ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீநகர் சென்னை. ரகசிய ஓட்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள ஸ்டாலினுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கும் காங்கிரஸ், சீமானை தொட்டால் என்னவாகும் என்ற பதட்டத்தில் ஸ்டாலின். இது குறித்து தான் இந்த கணலில் பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் தமிழக அரசியலில் ஆல்ரெடி தொடைத்து எரியப்பட்ட ஒரு கட்சின்னு சொல்லலாம். ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச செல்வாக்கை வச்சுக்கிட்டு திராவிடத்துக்கிட்ட விலை பேசி ஏதோ ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தமிழ்நாட்டில் தங்களை ஒரு மிகப்பெரிய கட்சியாக காட்சி அமைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள். அப்படி இருக்கிற காங்கிரஸை எதிர்த்து சீமான் பேசுகிறாரு அப்படின்னா அவர் மனதில் எவ்வளோ ஒரு வஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2009 தமிழ் இனத்தையே அழித்து ஒழித்த காங்கிரஸை இன்னுமே அந்த வெறியோட சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னா தமிழர்களுக்கு சீமான் ஒரு மிகப்பெரிய நன்மையை தான் செய்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உலகத் தமிழர்களோட எண்ணமாகவே இருக்குது. ஸோ உலகத் தமிழர்களோட பிரதிபலிப்பாக தான் சீமானும் இருந்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சி பிற விஷயங்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டில் தமிழர் ஓர்மை மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் நாம் தமிழர்கள் இணைகிறாங்க, பாஜகலேருந்து நிறைய பேர் நாம் தமிழர்கள் இணைகிறாங்க, அதிமுகலேருந்து நிறைய பேர் நாம் தமிழர்கள் இணைகிறாங்க, ஏன் இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகலேருந்து கூட நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க. அப்படி இருக்கும்போது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 20% அதிகமான வாக்கு நாம் தமிழர் வாங்கும் அப்படின்ட்டு பல அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகரிக்கலாம், 30% வரை போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிறது இங்கே இந்த அடுத்த 3 வருடங்களில் நடக்கக்கூடிய கள அரசியல் மூலமாக தெரியும். அப்படி ஒரு கள அரசியலில் சீமான் மேலே ஏதாவது கை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாக இருக்கட்டும், சீமானை சிறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இது இன்னுமே இந்த ஆதரவு மிகப்பெரிய அளவு அதிகரிக்கும். ஏன்னா 2009 காலகட்டங்களில் சீமானை சிறை வைக்க போய் தான் தமிழர்கள் மத்தியில் உண்மையான தமிழின தலைவனாக சீமான் உருவெடுத்தார். வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் தமிழ் மக்கள் ஒதுக்கிட்டு சீமான் பின்னாடி அணித்தரல. காரணம், அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்காக மிகப்பெரிய ஒரு கொடுமையை இங்கே அனுபவிச்சிருந்தார், பல நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சீமான் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார். இவங்க காங்கிரஸ் இப்போ சொல்கிற மாதிரி சீமான திராவிட முதல்வர் ஸ்டாலின் கைது செஞ்சார் அப்படின்னா இது ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, அவருக்கு அப்புறமா முதல்வர் நாட்காலிக்கு ஆசைப்படும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு பேரிடியாக அமையும். இங்கே ஆல்ரெடி தமிழர்கள் மிகப்பெரிய அளவு விழிப்புணர்வு அடைந்து இங்கே உள்ள திராவிடர்களை இனம் கண்டுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய அளவு ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குது சீமானை கைது பண்ணணும் அப்படின்னு. அப்படி கைது பண்ணால் தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு 2% வாக்காவது இன்னும் அவங்க கூடயே இருக்கும் அப்படிங்கிறத காங்கிரஸ் நம்புது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சீமானை கைது செஞ்சால் இருக்கிற 7% வாக்கு 30-40 ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இருப்புக்கே அது ஆட்டம் காண்டுருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த விடயத்தில் என்ன மாதிரியான ஒரு முடிவை ஸ்டாலின் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் திறனாய்வாளர்களோட கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.